வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஜென்ரல் சயின்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதில் கொஸ்டின் செஷன் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் செஷன் எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சின் மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொஸ்டின் செஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆக்சிஜன் இன் த யூனிவர்ஸ் இஸ் ரெப்ளனிஷ்டு பை டேஷ். ஏ ஹையர் பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ், பி பாக்டீரியல் ஃபோட்டோசிந்தசிஸ், சி ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர், டி ஹீமோசிந்தசிஸ். நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளான்ட்டில் நடக்கிற ஃபோட்டோசிந்தசிஸ்னால தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது. இதில் யூனிவர்ஸில் ஆக்சிஜன் வந்து ரிப்ளனிஷ், அதாவது மீண்டும் நடப்பப்படுறது எதால் நடப்பப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ல தான். இதில் ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O, இது ரெண்டும் சேர்ந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் வித் ஹெல்ப் ஆஃப் குளோரோஃபில், இந்த ப்ராசஸ் மூலியமாக நம்மளுக்கு C6H12O6, அதாவது குளுக்கோஸும் ஆக்சிஜனும் வாட்டரும் நம்மளுக்கு தரும். இது தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை வந்து ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ப்ரீத்திங் ரூட்ஸ் ஆஃப் மேங்க்ரூவ் பிளான்ஸ் ஆர் கால்டஸ், அதாவது சதுப்பு நில காடுகளில் இருக்கிற மரங்கள் எல்லாம் வந்து ரூட்ஸ் தான் வந்து ப்ரீத் பண்ணி, அதாவது ஆக்சிஜனையும் சரி கார்பன் டை ஆக்சைடையும் சரி கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு பேர் தான் ப்ரீத்திங் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இருக்கிற மற்ற பேர்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஏ கொலராய்டு ரூட்ஸ், பி நெமட்டோஃபோர்ஸ், சி ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ், டி போத் பிஎன்சி. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதில் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போத் பிஎன்சி, அதாவது ப்ரீத்திங் ரூட்ஸை நெமட்டோஃபோர்ஸ், ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் ரெண்டுமே பேர் சொல்லுவாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. மேங்க்ரூவ் பிளான்ஸ்லாம் வந்து அதிகமாக வேர் மூலியமாக தான் சுவாசிக்கும். அதுவே அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, யூனிசெல்லுலார் அனிமல்ஸ்லாம் வந்து அது டிஃப்யூஷன் மூலியமாக சுவாசிக்கும். ஆக்சிஜனும் சரி கார்பன் டை ஆக்சைடும் சரி பரவல் மூலியமாக வெளியேற்றும் உள்ளே எடுத்துக்கும், சரிங்களா? அதுவே வந்து மண்புழுவும் அட்டைப்புழுவும், அதாவது லீச்சும் ஏர்த்வாமும் சரி தோல் மூலியமாக சுவாசிக்கும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இன்செக்ட்ஸ்லாம் வந்து, அதாவது பூச்சிக்கள்லாம் ஸ்பிரக்கல்ஸ் அது அப்படிங்கிற ஒரு காற்று துளையின் மூலியமாக சுவாசிக்கும். அடுத்தது ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து கில்ஸ், அதாவது செவுள்கள் மூலியமாக சுவாசிக்கும். அடுத்தது ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், மேமல்ஸ், நம்மளை மாதிரி மனிதர்களும் சரி லங்ஸ் மூலியமாக சுவாசிப்போம். அடுத்தது ஃப்ராக்ஸ்லாம் வந்து ஸ்கின் மூலியமாகவும் சுவாசிக்கும், லங்ஸ் மூலியமாகவும் சுவாசிக்கும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இட் இஸ் பிலீவ் தட் லைஃப் எவால்வ்ட் இன் இட்ஸ் ஏர்லி அண்டர் ஆக்சிஜன் ஃப்ரீ கண்டிஷன். Which of the following organism might have been able to survive in that environment? அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, உலகம் முத முதல்ல உருவாகிட்டு இருக்கப்போ ஆக்சிஜனே இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எந்த கொடுக்கப்பட்டுள்ள எந்த உயிரினம் வந்து உயிர் வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் என்ன கேட்குறாங்க, அனரோபிக் சுச்சுவேஷனில், அதாவது காற்றில்லா சுவாசம் மூலியமாக எந்த உயிரினம் உயிர் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதில் ஆப்ஷன் பார்த்தாலே தெரியும், ஆப்ளிகேட் அனரோபிக் பாக்டீரியா, இதுதான் வந்து காற்றில்லா சுவாசம் மூலியமாக உயிர் வாழுது. ஸோ அதுதான் ஆன்சர். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட் கூட அனரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலியமாக தான் சுவாசிக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ப்ராசஸ் பேர் வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டு எத்தில் ஆல்கஹாலை வெளியே கொடுக்கும். ஓகே, இது பேர் தான் வந்து ஃபெர்மெண்டேஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங், அதாவது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்டான சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரியணும்னா, நீங்கள் 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற பேசிக்ஸ் மட்டும் இல்லாமல் 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற புக் ரெஸ்பிரேஷன் பார்ட்டும் நீங்கள் படிச்சிருக்கணும். நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ கீழே பாருங்கள் ரெண்டு ஃபோட்டோ இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவில் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கிளைக்கோலிசிஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கர்ப் சைக்கிள் முடிஞ்சு அடுத்தது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் முடிஞ்சு கடைசியாக தான் வந்து ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது. மொத்தம் 38 ஏடிபி சிந்தசிஸ் ஆகுது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கரெக்டான ஃப்ளோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிளைக்கோலிசிஸ் கர்ப் சைக்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் அடுத்து அதுக்கப்புறமா தான் வந்து ஏடிபி சிந்தசிஸ். ஓகே, இதில் என்னென்ன பை ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செகண்ட் ஃபோட்டோகிராஃபில் இருக்குது பாருங்கள். கிளைக்கோலைசிஸ் அது வந்து அனரோபிக் ப்ராசஸ்ஸு, ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கும். அதில் வந்து குளுக்கோஸ் வந்து பைரோவிக் ஆசிடாக வந்து நம்மளுக்கு மாறும். ப்ளஸ் 2 ஏடிபி நம்மளுக்கு கிடைக்கும். ஏடிபினா அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட்னு சொல்லுவாங்க, அதுதான் எனர்ஜியாக இருக்கும். ஓகே, இந்த பைரோவிக் ஆசிட் வந்து ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா கர்ப் சைக்கிள்குள்ளே போகும், அதுக்கப்புறம் ஆக்சிடேட்டிவ் ஃபோஸ்ஃபாரிலேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு 36 ஏடிபி கிடைக்கும். அப்படியே வந்து ஆக்சிஜன் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு ஃபர்மெண்டேஷன் நடக்கும், அதுவும் ஒரு அனரோபிக் ப்ராசஸ் தான். ஓகே, ஆக்சிஜன் இல்லாமல் லாக்டிக் ஆசிட் எத்தனால் ரெண்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. அனிமல்ஸில் ஃபர்மெண்டேஷன் நடந்துச்சுன்னா அதோட பை ப்ராடக்ட் வந்து லாக்டிக் ஆசிட் கிடைக்கும். அதுவே வந்து ஈஸ்டில் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு எத்தனால் கிடைக்கும். ஓகே, இதை வந்து எத்தல் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் கன்சர்ன்ட் வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி மாலிகுல்னு கேட்குறாங்க. அதாவது கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வந்து எது ஏடிபி மாலிகுல் ஜென்ரேஷனில் ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னா கிறிஸ்டே. அது என்ன கிறிஸ்டேன்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற மடிப்பு தான் வந்து கிறிஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஏடிபி மாலிகுல் அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் முக்கியமாக தேவைப்படுறது. இதில் பார்த்தீங்கன்னா கிளைக்கோலைசிஸ் மூலியமாக குளுக்கோஸ் வந்து பைரூவிக் ஆசிடாக மாறும்ல, இந்த ப்ராசஸ் வந்து சைட்டோபிளாசத்தில் நடக்கும். அதாவது செல்லுக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசத்தில் நடக்கும். அடுத்தது அந்த பைரூவிக் ஆசிட் வந்து எனர்ஜியாக மாறுறது எப்படி மாறும்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கும். அந்த இடத்துல தான் வந்து இந்த சிஸ்டே முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகே, அது வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே கர்ப் சைக்கிள் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ரெண்டுமே வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே தான் நடக்கும். ஸோ அதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளே சொன்ன மாதிரி கிளைக்கோலைசிஸ் ப்ராசஸ் மூலியமாக நம்மளுக்கு 2 ஏடிபி கிடைக்கும், கடைசியாக எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் முடிஞ்சதுக்கப்புறம் 36 ஏடிபி கிடைக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து தான் மொத்தமாக 38 ஏடிபி கிடைக்கும் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலியமாக. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். இன் பிளான்ஸ் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு டூரிங் டேஷன் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். நல்லா பாருங்கள் ப்ரொடியூஸ்டு டூரிங். ஸோ ப்ரொடியூஸ் ஆகிறது எந்த ப்ராசஸ் மூலியமாக ப்ரொடியூஸ் ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸ் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ்னால் என்ன, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கம்பைன் ஆகி இந்த ப்ரொசஸ் ஆஃப் சன்லைட் நம்மளுக்கு குளுக்கோஸும் ஆக்சிஜனும் கொடுக்கும். ஓகே, இந்த ப்ராசஸ் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். வென் FATH2 இஸ் ஆக்சிடைஸ்ட் த ஃபாலோவிங் நம்பர் ஆஃப் ஏடிபி இஸ் ப்ரொடியூஸ்ட். அதாவது FADH2 அதாவது ஃபால்வன் அடினைன் டை நியூக்ளியோடைடு இது வந்து ஆக்சிடைஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு எத்தனை ஏடிபி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏடிபினா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடினோசைன் ட்ரைஃபாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். எத்தனை ஏடிபி கொடுக்குனா 2 ஏடிபி கொடுக்கும். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11th புக்கில் தான் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம். ஓகே, உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் 11th புக் எடுத்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த வாட்டர் அப்சார்ப்டு பை த பிளான்ட் மூவ்ஸ் த்ரூ டேஷ். அதாவது நம்ம வேர்லேருந்து தண்ணீர் உறிஞ்சப்படுது இல்லையா, அது மொத்த பிளான்ட் முழுக்கவும் போகும். அது எந்த டிஷ்யூ மூலியமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த டிஷ்யூ மூலியமாக போகுதுன்னா, நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். சைலம் டிஷ்யூ மூலியமாக தான் போகுது. ஓகே, ஃபோயிலம் டிஷ்யூ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ண, குளுக்கோஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுது. அதுவே சைலம் டிஷ்யூ வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக பயன்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஹாஃப் லைஃப் எக்ஸ்பிரிமெண்ட் ப்ரூஸ் டேஷ்.
அதாவது ஹாஃப் லைஃப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியாலிட்டி ஆஃப் CO2 அதாவது கரியமல வாயுவோட முக்கியத்துவம் தான் அதோட இதில் தெரிய வருது. இதில் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டிலுக்குள்ளே KOH அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை ஊற்றி வச்சுப்பாங்க, அதுக்குள்ளே லீஃபை இன்சர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவாங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன பண்ணுன்னா கரியமல வாயுவை உறிஞ்சிக்கும். இதை மட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா மோல்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லுவாங்க, MOHL மோல்ஸ் ஹாஃப் லைஃப் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது கண்டுபிடிச்சவரோட பேர்னால அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதாவது செல்லோடைய பவர் ஹவுஸ்னு எதை சொல்லுவாங்க? நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவை தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னா அங்கே தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இங்கே தான் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் நடக்கும், எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும், அதிகபட்சமான எனர்ஜி. அண்ட் முக்கியமான ஒன்லைனர் நோட் பண்ணிக்கோங்க, எனர்ஜி கரன்சிஸ் ஆஃப் செல்லுன்னு சொல்லிட்டு ஏடிபியை சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் இஸ் போஸ்டீரியர் செப்பரேட்டட் டு ட்ரக்கியா அண்ட் ஈசோஃபாகஸ்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேரிங்ஸ் தான் இதோட ஆன்சர். ஓகே, நம்மளோட ஹியூமனில் ரெஸ்பிரேஷன் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா, ஹியூமன்ஸில் ரெஸ்பிரேஷன் எப்படி ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நாஸ்டல்ஸ், அதுக்கப்புறமா நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ட்ரக்கியா, ப்ரான்கை, அதுக்கப்புறமா ப்ராங்கியோல்ஸ், அதுக்கப்புறமா ஆல்வியோலி, அதில் தான் போய் முடியும் கடைசியாக. ஓகே, தமிழில் பார்த்தீங்கன்னா நாசித்வாரம், நாசிப்பள்ளம், தொண்டை, குரல் வலை, மூச்சுக்குழல், அதுக்கப்புறமா மூச்சு கிளை குழல், அதுக்கப்புறமா மூச்சு கிளை சிறு குழல்கள், அதுக்கப்புறமா காற்று நுண்ணுரை அதாவது ஆல்வியோலி வரைக்கும் போகும். ஆல்வியோலியிலேருந்து கேபிலரிஸ் அதாவது இரத்த தந்துகுகளுக்குள்ளே ஆக்சிஜன் போகும். ஆக்சிஜன் அங்கே தான் வந்து பிளட்குள்ளே கலந்து உடல் முழுக்கவும் ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இதுதான் அந்த ப்ராசஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ளோ சார்ட்டில். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த லோயர் சர்ஃபேஸ் ஆஃப் த லங்ஸ் ஆர் கான்கேவ் டு அகாமடேட் தி டேஷ். நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயஃப்ரம். டயஃப்ரம் தான் எந்த இடத்துல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லங்ஸுக்கு கீழே இருக்கும். அது வந்து இன்ஹேல் பண்ணுறப்போ கீழே மூவ் ஆகும், எக்ஸ்ஹேல் பண்ணுறப்போ மேலே மூவ் ஆகும். ஸோ இன்ஹேல் பண்ணுறப்போ உங்கள் லங்ஸோட கெப்பாசிட்டி அதை அதிகரிக்க பயன்படுது. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த டயமீட்டர் ஆஃப் ஈச் ஆல்வியோலஸ் மெஷர்ஸ் அபவுட் டேஷ். அதாவது ஆல்வியோலஸ்ங்கிறது சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் ஆல்வியோலிங்கிறது தான். ஓகே, அடுத்தது ஆல்வியோலஸ் அல்லது ஆல்வியோலி அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ஏர் சாக்ஸனும் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 0.2 millimeter இருக்கும். ஈச் ஒவ்வொன்றத்தோட டயாமீட்டர் வந்து 0.2 millimeter இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த லங்ஸ் ஆர் என்வலப்டு பை டேஷ்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலூரா. அதாவது லங்ஸ் எதனால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து பெலூராவால் மூடப்பட்டிருக்கு. பெரிகார்டியம் அப்படின்னா என்னென்னு சொல்லுங்கள். பெரிகார்டியம்னா ஹார்ட்டை கவர் பண்ணியிருக்கிற ஒரு தசை தான். ஓகே, கார்டி, கார்டியோ, கார்டியம் எப்படிலாம் வந்தாலாவே அது வந்து ஹார்ட் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு ஹிண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். த டேர்ம் மீடியாஸ்டினம் ரெஃபர்ஸ் டு டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு 10 seconds டைம் தரேன், அதுக்குள்ளே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்கள். இதில் மீடியா ஸ்டினம்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா நுரையீரல் இடை இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதிலே தெரியுது நுரையீரல் அதாவது லங்ஸோடு சம்மந்தப்பட்டது தான், அதாவது ரெண்டு லங்ஸுக்கும் இடைப்பட்ட ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் தான் வந்து மீடியா ஸ்டினம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு தமிழில் கொடுக்குறப்ப கூட அந்த நுரையீரல் இடை இதழ்னு கொடுக்கறது ரொம்ப டவுட்டாக தான் மீடியா ஸ்டினம்னு தான் சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதோட இந்த செஷன் முடிஞ்சிடுச்சு. இதை மாதிரி உங்களுக்கு நிறைய செஷன்ஸ் வேணும்னா ஒன்று நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதை மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், சரி இதேமாரி வேறு டாபிக்ஸ்லேயும் போடணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுங்கிற டாபிக்ஸை வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கேட்ட க்வெஸ்சனுக்கெல்லாம் ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.